அருகே பெண் யானை ஒன்று உடல் நலம் சரியில்லாமல் இருந்த நிலையில் கால்நடை மருத்துவர்கள் இரண்டாவது நாளாக தொடர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே பெண் யானை ஒன்று உடல் நலக்குறைவால் எழுந்து நடக்க முடியாமல் நேற்று ஒரே இடத்திலேயே படுத்திருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது உடல் நலம் சரியில்லாமல் காணப்பட்ட தாய் யானையை விட்டு பிரிய மனமில்லாமல் இரண்டு நாட்களாக பாசத்துடன் குட்டி யானை அங்குமிங்குமாக சுற்றி வந்தது காண்போர் நெஞ்சை கனமாக்கியது. இதையடுத்து யானைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கிய மருத்துவ குழுவினர் நேற்று முதல் தற்போது வரை யானைக்கு 30 குளுக்கோஸ் பாட்டில்கள் செலுத்தியுள்ளனர். யானையின் உடல் நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து கிரெயின் ஒன்று வரவழைக்கப்பட்டு யானையை வனத்துறையினர் நிற்க வைத்தனர். யானையின் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் இரண்டாவது நாளாக இன்று யானைக்கு இளநீர் தர்பூசணி என நீர் சத்து உள்ள உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சத்து மாத்திரை எனர்ஜி டானிக் ஆகியவையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பேசிய கால்நடை மருத்துவர் சுகுமார் தற்போது அந்த பெண் யானையின் தசைகள் அனைத்தும் தளர்ந்து காணப்படுவதால் அதனால் நடக்க முடியவில்லை என விளக்கமளித்தார்.